நம் நேர்களே, வடக்கு ப்ராப்பர்ட்டி அதில் வந்து தண்ணீர் தொட்டி எங்கு இருக்க வேண்டும், கிணர், போரிங் அல்லது செப்டிக் டேங்க் அல்லது கவர்மெண்ட் வாட்டர் டேங்க், கவர்மெண்ட் வாட்டர் டேங்க் ரோட்லேருந்து வந்து கீழே ஒரு தொட்டி கட்டுற எங்கே வைக்கலாம் பாருங்கள். போன நிகழ்ச்சியில் நான் வடக்கு வடமேற்கு பற்றி சொன்னேன். அதாவது வடக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறவர்கள் குபேரர்கள் என்று சொல்லுவேன். ஏன் இவர்கள் குபேரர்கள் என்று சொல்லும் பொழுது வடக்கு திசைக்கு அதிபதியே பகவான் குருதான். இவர்கள் தன்னுடைய நீர்நிலைகளை சரியான இடத்தில் வைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீர்நிலைகளை இவர்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வைத்து சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வதற்கு வடக்கு திசை ரொம்ப விசேஷமான திசை என்று சொல்லுவேன். பாருங்கள், எது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், இருக்கிறது ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிவிடுவேன். பாருங்கள், வடமேற்கில் தண்ணீர் இருந்தால், அது கிணறாக இருந்தால், போரிங்காக இருந்தால், செப்டிக் டேங்க் வைக்கலாம். ஆனால் இந்த கிணர் போரிங் இருக்கும் பொழுது அல்லது வெளியிலேருந்து வர தண்ணி கார்பரேஷன் வாட்டர் சம்ப் இருந்தால், அதிகமாக தண்ணீர் இருந்தால் மனநோய்கள் அதிகமாக இருக்கும், மனச்சிக்கல்கள் அதிகமாக இருக்கும், தூக்கம் சரியாக வராது. ஏனென்றால் சந்திரஸ்தானத்தில் அதிகமாக தண்ணி இருக்கும் பொழுது மனம் தர தரன்னு இருக்கும். இந்த அமாவாசை பௌர்ணமி வரும் பொழுதெல்லாம் இவர்களுடைய மனத்துடைய வேகங்கள் அதிகமாக இருக்கும். இவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். வடக்கு திசை காலியாக இருந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலே கட்டலாங்க வடக்கில். வடக்கில் மத்திய பகுதியில், வடக்கில் வடகிழக்கில், வடக்கு சென்டர் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்லும்போது ஸ்விம்மிங் பூல், நீங்கள் வாட்டர் டேங்க், கிணர், போரிங் போட்டிங்கன்னா உங்களுடைய சிக்ஸ்த்து சென்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதாவது ஒரு மனிதனுக்கு பவர் ஆஃப் இன்ட்யூஷன், அதாவது முன்கூட்டியே நடக்கிற சில நிகழ்ச்சிகளை சொல்வது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வடக்கு திசையின் சென்டர் பாயிண்ட், அதாவது 20 அடி இருக்குன்னா கரெக்டாக 10 அடி அந்த மாதிரியான இடத்துல தண்ணீர் இருந்தால் இவர்களுக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அதே நேரத்தில் இந்த தண்ணீரால் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படும், பண வசதி ஏற்படும், தன வசதி ஏற்படும், பேர் புகழ் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நீங்கள் ராஜா போல் வாழ்வீர்கள். அதனால் எப்பொழுதுமே வடக்கில் மதியத்தில் தண்ணி இருக்கிறது நல்லது, கெடுதலே கிடையாது. இதே வடகிழக்கில் தண்ணீர் இருந்தால் அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, பேர் புகழ் பணம் வசதி, தண்ணீர் தொட்டி இருக்கலாம், செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது, தண்ணீர் தொட்டி இருக்கலாம், கிணறு இருக்கலாம், போரிங் இருக்கலாம், வடக்கு சென்ட்ரல்லேருந்து வடக்கு கிழக்கு வரைக்கும், நார்த் ஈஸ்ட் வரைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது வடகிழக்கு 0 டிகிரி அப்படின்னு போட்டு அங்கேருந்து ஒரு நூலை கட்டிட்டு சவுத் வெஸ்ட் வரைக்கும் ஒரு நூல் கட்டும் பொழுது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் க்ராஸாக போகிறது இல்லையா, அதுக்கு மேல் போரிங் கிணறு இருக்கக்கூடாது அல்லது மனநோய் கொடுத்துடும். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததுன்னா அது வந்து மனநோயே கொடுத்துடும். அதனால் வடக்கு திசை சிறந்த திசை, லக்ஷ்மியின் திசை, குபேரனின் திசை. இந்த திசையில் வடகிழக்கில் கிணறு இருக்கலாம், போரிங் இருக்கலாம், ஆனால் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது. செப்டிக் டேங்க் இந்த நார்த் வெஸ்ட்டு தான் இருக்க வேண்டும். வடக்கு மத்திய பகுதி
டுவர்ட்ஸ் அந்த வாங்கின இடத்துலையே வைக்கலாம், போரிங் வைக்கலாம். ஆனால் வடக்கு உள்ளே வரும் பொழுது இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் கிழக்கு 20, கிழக்குலேருந்து தெற்கு 20 அடி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வடக்குலேருந்து 10 அடி உள்ளே நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி 20 ஃபீட்ஸ்னால், உள்ளே நீங்கள் வடக்கில் மதியத்தில் தண்ணி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மகாபாரதம் ஆரம்பிச்சிடும், சண்டைகள் ஆரம்பிச்சிடும், போர்கள் ஆரம்பிச்சிடும். அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் உறவே கெட்டுப்பிடும். வடக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி, சார் திடீர்னு என்ன சார், ஆமாம் வடக்கு நல்லது, ஆனால் வடக்கில் அந்த குவார்டர் லைனுக்குள்ளே தான் வரணும் தவிர, இன்னும் வடக்கு நல்லா இருக்குன்னா வடக்கு மத்தியத்தில் உள்ள வீட்டுக்கு இந்த 20 ஃபீட் இருக்குன்னா அதுக்குள்ளே 10 கோடியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, உள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே உங்கள் வீட்டில் வந்து மகாபாரதம் ஆரம்பிச்சிடும், சண்டை ஆரம்பிச்சிடும், பேர் புகழ் எல்லாமே நாசமாயிடும், குடும்பமே தூள் தூளாக போயிடும். எந்த ப்ராப்பர்ட்டிக்கு சென்டர் நார்த்தில், இந்த சென்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பிரம்மஸ்தானத்தில் தண்ணீர் இருக்கவே கூடாது. தண்ணீர் இருந்தால் அது போட்டி பொறாமை சண்டை எல்லாம் இருக்கும். அதே போல் வடக்குலேருந்து வடமேற்கு போகும் பொழுது அதுலேருந்து உள்ள பின்னால் காலியான இடம் இருந்து அதில் போரிங் இருந்தால் காது கேட்காது, காதில் நோய் இருக்கும். காதில் யார் யார் செவுடன் இருக்காங்கோ அவங்க ஊரில் அவங்க வீட்டில் போயெல்லாம் பாருங்கள், வடவட மேற்கில் டுவர்ட்ஸ் நார்த் கொஞ்சம் உள்ளே ஒரு 5 அடி 6 அடி 7 அடிக்குள்ளே போரிங் இருக்கும். இவனுக்கு எல்லாமே காதில் சீ வரும். ஏனென்றால் அங்கே கேத்து ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். கேத்து ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது காதில் நோய் வர்றது ஆரம்பிச்சிடும். அதே போல் வடக்கு நல்லா இருக்குது, ஆனால் வடக்குலேருந்து வடக்கிழக்கு போகும் பொழுது ஸ்ட்ரெயிட் கோடு லைன் போடும் பொழுது அந்த நோய்க்கு நூலுக்கு நடுவில் நீங்கள் போரிங் டேங்கை போட்டுட்டிங்கன்னா அது வந்து சண்டையும் பிரச்சனையும் அதிகமாக கொடுக்கும். அதனால் வடக்கு திசை ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க எப்பொழுதுமே டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் செப்டிக் டேங்க் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் போரிங் வைக்கலாம், கிணர் வைக்கலாம். அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.